ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடுத்த ஒரு பண வசியம் சம்பந்தமான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பயுமே வந்து பொருளாதார ரீதியான தடைகளை தகர்த்தெறியும். இப்போ கடைசியாக நீங்கள் பார்த்த ஒரு 3 எபிசோட்ஸுமே ஃபுல்லாகவே பணத்தை பற்றி மட்டுமே தான், எளிமையான தாந்திரிக ரீதியாக என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோம். அதுக்கு ரீசன்ஸும் நான் போனதுலேயே சொல்லிட்டேன். இப்போ நெருக்கி நம்ம ஒரு 500 எபிசோட்ஸ் கிட்ட வரும்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு செய்யணும்னு ஆசை, அதனால் நம்மளாக அதை பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது இது வந்து நீங்கள் பண்ணி நீங்கள் பயன்பட்டுருக்கலாம். அதே மாதிரி இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் சுய ஜாதகத்தை, ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இதெல்லாம் டக் டக்குன்னு நடந்துடும் நண்பர்களே. பட் உங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்கள் சரியில்லாத தன்மையாக இருக்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு ரொம்ப மதமதன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அன்பான கோரிக்கை என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம், சரிங்களா, நீங்கள் இங்கே தான் வரணும் என்கிட்ட தான் வரணும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் உங்கள் தசாபுத்தி விஷயங்களையும் தெரிஞ்சுண்டு, அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுண்டு, நீங்கள் அங்கே போய் கோடிக்கணக்கில் பரிகாரம் செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லலை. அதுக்குள்ள ஜாதகத்தை மட்டும் போய் பார்த்துட்டு, அதுக்குள்ள வழிபாடுகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு, அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணிவிட்டு, இதோடு சேர்த்து இந்த மந்திர பிரயோகத்தையும் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, இப்போ இது ஆரம்பிக்கிறது வந்து அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் இதை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். இதில் ஒரு சில மந்திரங்கள் இருக்குது. இந்த மந்திரங்களை நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் டைப் பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சி வந்த உடனே எனக்கு வரலையேன்னு கேட்டு வாட்ஸ்அப் பண்ண வேண்டாம். பட் கொஞ்சம் நேரம் ஆகும். பட் டெஃபினட்டாக நானே உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புகிறேன். ஏன் நான் டைப் பண்ணி அனுப்புகிறேன்னு சொன்னால், இப்போ நான் ப்ரொனவுன்சியேஷன் இதை நான் பண்ணேன், உச்சரித்தேன்னா பாதி பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நீங்கள் சொல்கிறதுனால, இதை நான் டைப் பண்ணி நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் போட்டு அனுப்புகிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த மந்திரங்களை ஜபம் பண்ணுங்கள். இந்த ஜபம் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நீங்கள் மனசார இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ எங்கேயோ வெளியே போகிறீங்க, அதுக்குள்ள எப்படி நீங்கள் பிரயோகம் பண்ணணும்னு சொல்கிறேன், பிரயோகம்னா அதை எப்படி முறையாக பண்ணணுன்றத சொல்கிறேன். இப்போ நீங்கள் பணம் கொடுக்கும்பொழுது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, ஏதோ ஒரு வட்டி காசுக்கே நீங்கள் கொடுக்க போகிறீங்க, யார்கிட்டயோ நீங்கள் போய் கடன் சுமையில் போய் மாட்டின்ட்டீங்க, அவங்க ரொம்ப உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, வட்டி அந்த வட்டி இந்த வட்டி மீட்டர் வட்டி ஏதாவதுலாம் இருக்கட்டும்ங்க, இந்த மாதிரி வட்டி சுமையில் ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் மனசார நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், இந்த பணத்தை கொடுக்கும் பொழுது இந்த மந்திரத்தை மனசார சொல்லிட்டு, எனக்கு இது பல மடங்கு எனக்கு வந்து இறைவா நீ எனக்கு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கணும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் சரி, இப்போ நீங்கள் வெளியவே நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒரு துணி வாங்குறீங்க, அதுக்கு ஒரு 50,000 செலவாது, இல்லை ஜுவல்ஸ் வாங்குறீங்க, அது ஒரு விரயமாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை மனசார ஒரு 5 தடவை மனசார ஜபம் பண்ணிவிட்டு, கீழே கொடுத்துருக்கிற மந்திரத்தை மனசார ஜபம் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள். நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா, உறுதியாக சொல்கிறேன், இது நீங்கள் இந்த பிரயோகத்தை செஞ்சுட்டே வரும்பொழுது அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தாந்திரிக சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, 2 மண்டல காலங்களுக்குள்ளேயே, ஒரு மண்டலம்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 48 நாள், அதே மாதிரி இந்த 48ங்கிறது இந்த 96 நாளுக்குள்ளேயே நீங்கள் என்ன பணம் செலவு பண்ணீங்களோ அந்த பணம் வந்து திருப்பியும் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்குங்கிறதும் உண்மையே. அப்போ இந்த மந்திரத்தையும் ஜபம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கொடுத்துட்டு வரும்பொழுது அந்த பண வளம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக உங்களுக்கு கிடைச்சிரும் நண்பர்களே. இது செய்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பொருளாதார ரீதியாக வெளியே போகுது, இந்த மாதிரி விஷயங்கள், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா, இன்னொரு சூட்சமம் என்னென்னா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்பயுமே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து எந்த ராசியாக இருங்க, நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருங்க, செவ்வாய்க்கிழமை சிறப்பாக காலையில் 6-7, மதியம் 1-2, இல்லை நைட்டு 8-9 நேரங்களில் சிகப்பு கலர் துணியை எடுத்து வச்சுக்கிறதும், அந்த சிகப்பு கலர் துணியை எடுத்து வச்சுட்டு மனசார நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிக்கிறதும், திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிட்டு தலையை ஒரு 27 தடவை அந்த காசு எடுத்துக்கலாம். அது 100 ரூபாயாக இருக்கலாம், 50,000 ரூபாயாக இருக்கலாம், வெறும் 1 ரூபாயாக இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். அந்த காசை எடுத்துட்டு யாருக்கெல்லாம் நீங்கள் கடன் கொடுக்குற மாதிரி, ஏன்னா அந்த 50,000 ரூபா பணம் நான் சொல்கிறேன்னா, சில பேருக்கு 500 கோடி கடன் இருக்கிறவங்களையும் எனக்கு தெரியும் அப்படிங்கும்பொழுது, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம், அந்த மாதிரி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அந்த காசை எடுத்துட்டு தலையை 27 தடவை தலையை கிளாக் வைஸில் சுற்றிட்டு இந்த காசை போட்டுண்டே வர்றதும், நம் பொருளாதார ரீதியான தடைகளாக இருக்கிறவங்களுக்கு அது போயிடும் நண்பர்களே. இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க, இது ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி இந்த பணங்கள் சொல்லும் போது அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிகிட்டே வரும்பொழுது பெரிய மாற்றங்கள் உறுதியாக உங்கள் லைஃப்பில் கிடைக்குங்கிறதுல திண்ணமான கருத்தே அன்பர்களே. இதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
உங்களுக்கு பானலிங்கம் இலவசமாக வேணும்னு கேட்குறவங்க தாராளமாக நீங்கள் வந்து சென்னை திருச்சி ஆஃபீஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது இலவசமாக தான் நம்ம கொடுக்குறோம். ஒருவேளை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வெளியூர் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. அதே மாதிரி ஐயப்ப சுவாமி விரதம் இருந்து இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியான பின்னடைவில் இருக்கீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். எப்பயுமே வருஷா வருஷம் நம்ம உங்களுக்கு செய்கிற மாதிரி, இது ஐயப்பனுக்கு ஒரு கடமையாக செய்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளும் பட்சத்தில், உண்மையாகவே நீங்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனையில் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா நான் எல்லாருக்கெல்லாம் செய்கிறது இல்லைங்க, யாருக்கு டிசர்விங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் செய்வேன் அப்படிங்கும் பொழுது, அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த பூஜைகளுக்கும் சரி, நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கும் சரி, நம்ம உறுதியாக உங்களுக்கு நம்ம உதவிகள் நம்ம செய்கிறோம் நண்பர்களே. அதே மாதிரி உங்களுக்கு இந்த தாந்திரிக ரீதியான நிறைய பொருள்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம், அது வந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதுக்கு நம்ம கட்டணங்கள் வாங்கி தான் நம்ம பண்ணுவோம் நண்பர்களே. விருப்பப்படுறவங்க தாராளமாக எங்கள் ஆஃபீஸ் அலுவலக நம்பர் கீழே இருக்கிற நம்பர் ரெண்டு நம்பரையும் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் வந்து ரெண்டாவது நம்பர் 8110933000, அந்த பின்னாடி இருக்கிற நம்பரில் வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டும் நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நேரடியாகவும் வந்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கொரியர் மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே. இதோட சேர்த்து இந்த பூஜைகள்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, இந்த பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஒரு பிடி மண்ணை எடுத்துன்னு வந்துடுறது, இந்த ஒரு பிடி மண்ணை எடுத்துன்னு வந்துட்டு உங்கள் வீட்டில் வச்சிடுறது, இந்த பிரயோகம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த மண்ணுக்கும் நீங்கள் பூஜை செஞ்சுட்டே வர்றது. அதே மாதிரி டெய்லி அந்த பூஜைகள் செய்யும் பொழுது விநாயகருக்கு நீங்கள் பூஜைகள் செஞ்சுட்டே வர்றதும், அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்துக்கு பூஜை செய்கிறதும், அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை போய் பார்த்துருந்தீங்கன்னா அந்த இஷ்ட தேவதாங்கிறது ஜாதகத்தில் சொல்லப்படும், ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்தந்த தெய்வங்கள் உண்டுன்னும் இருக்கும். அந்த தெய்வங்களையும் நீங்கள் உங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க சொல்லணும். அப்போ அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த வழிபாடுகளையும் செஞ்சுக்கோங்க. இந்த செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும்னா, ஓம் சத்ருவசிய சிவாய வசிய சுவாகா, ஓம் சத்ருவசிய சிவாய வசிய சுவாகா, ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம்னு மனசார நினச்சிட்டு இந்த பூஜையும் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து இதை பண்ணுங்கள். என்னடா பூஜைகள் இவ்வளோ செய்ய சொல்கிறோம், பூஜைகள் இவ்வளோ சொல்ல சொல்கிறோம்னு புதுசாக பார்க்குற அன்பர்கள் நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா அதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பூஜைகள் மூலமாக இந்த மாதிரி இந்த 500 எபிசோட் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு நம்ம ஸ்பெஷலான ப்ரோக்ராம் பண்ணுறதே இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றிகள் நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு அன்பாக சொல்கிறேன். அதனால் இதை நீங்கள் எப்பயுமே பக்தியோடு செய்யுங்க. இந்த தாந்திரிகம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சில பேர்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க சரிங்களா. கண்ணையே பாருங்கள், இந்த இறந்து போனவங்களோட ஃபோட்டோவை வச்சுட்டு இவங்களையே பாருங்கள் சரியாக போயிடும்னா, அதெல்லாம் கிடையாது. இறந்து போனவர் சாதாரண மனுஷன் தானே அப்படிங்கும் பொழுது அந்த மனிதர்கள் நல்லவங்களாகவும் இருந்திருப்பாங்க, கெட்டவங்களாகவும் இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட தாக்கங்கள் நமக்கு, அந்த ஆன்மாவோட தாக்கங்கள் வர்றதை விட நம்ம இறைவன்கிட்ட நம்ம போயிட்டு அகத்தாந்திரிகத்தோட, மூலிகை தாந்திரிகத்தோட, புறத்தாந்திரிகத்தோட நம்ம அந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்மளே ஏதாவது தெரியாமல் இந்த பயிற்சியில் தப்பாக பண்ணியிருந்தாலும் இந்த இறைவன் நம்மளே காப்பாற்றுவாருங்கிறதையும் நீங்கள் ஆணித்தனமாக இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.